திருமணம் அன்பால் இரண்டு இதயங்கள் இணையும் வைபவம், ஊர்கூடி நடத்தும் கொண்டாட்டம். கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று நம்பும் இந்த சமுதாயத்தில் அதே திருமண பந்தத்தை பந்தயமாக கொண்டு வினோதமான குற்றங்களும் நடக்கின்றன. கொடுமை என்னவென்றால் அந்த குற்றங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதுதான். இப்படி திருமணம் சார்ந்த குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? மணமகன் அல்லது மணமகள் என்ற பெயரில் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு தங்களது இணையிடம் பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மாடக்கொட்டான் பகுதியை சேர்ந்தவர் கங்காதரன். கடந்த 2008 அழகன்குளம் பகுதியை சேர்ந்த கோமலாதேவிக்கும் கங்காதரனுக்கும் திருமணம் நடந்தது. தற்போது இவர்கள் இருவருக்கும் 10 ஒரு மகனும் 9 ஒரு மகளும் இருக்கின்றனர். துபாயில் தனியார் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அனுப்பும் நிறுவனத்தை நடத்தி வந்தார் கங்காதரன். திடீர் என தனது கணவர் கங்காதரன் மீது கோமலாதேவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். தனது கணவர் கங்காதரன் 4 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார் என்பதுதான் கோமலாதேவி கொடுத்த புகார். ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரிக்க தொடங்கிய போதுதான் அதிர்ச்சியூட்டும் பல உண்மைகள் தெரிய வந்தன. கோமலாதேவியை திருமணம் செய்த கங்காதரன் அவரை துபாய்க்கு அழைத்து சென்றிருக்கிறார். மனைவியின் நகைகளை முதலீடாக வைத்து துபாயில் வேலைக்கு ஆட்களை அனுப்பும் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த நிறுவனத்தை கோமலாதேவியின் பெயரிலேயே பதிவு செய்திருந்தார். தொழில் லாபகரமாக நடந்ததால் கங்காதரனின் கையில் பணம் சேரத் தொடங்கியது. இதனால் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, அழகிகளின் நடனத்தை பார்க்க செல்வது என்று கங்காதரனின் நடவடிக்கையில் உல்லாசமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. விஷயம் கோமலாதேவியின் கவனத்திற்கு வரவே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. கோமலாதேவி துபாயிலேயே இருந்தால் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்று கணித்த கங்காதரன் கோமலாதேவியை மீண்டும் ஊரிலேயே குடியமர்த்திவிட்டு துபாய்க்கு சென்றார். என்னுடைய நகைகள் பணம் இது கொண்டு துபாயில் எங்கள் வீட்டுக்காரு என் பேரே சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸ் நல்ல வசதியாக வந்தது. அவருடைய பணப்புழக்கம் அதிகமானப்பட்டு அவருடைய கேரக்டர் மாற ஆரம்பிச்சது. ஹோட்டல் டான்ஸ் பார்க்கறதுக்கு அவர் அதிகமாக போக ஆரம்பித்தார். நான் அதை வந்து கண்டித்தேன், அதை போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதோட அவருக்கு போகிறதுக்கு நான் இங்கே துபாயில் இருந்தாலும் இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் கொண்டாந்து விட்டார். குடும்பத்தினரை பார்க்க அவ்வப்போது ஊருக்கு வந்து சென்ற கங்காதரன் ஒருமுறை கோமலாதேவியிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். வீட்டில் இருந்தபோது ஒரு தொலைபேசி எண்ணுக்கு கங்காதரன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததை கண்ட கோமலாதேவிக்கு சந்தேகம் வந்தது. உடனே அந்த எண்ணை குறித்து வைத்துக் கொண்ட கோமலாதேவி கணவருக்கு தெரியாமல் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விசாரித்தார். எதிர்முனையில் பேசிய பெண் கங்காதரனின் மனைவி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அதிர்ந்து போனார் கோமலாதேவி. அதனைத் தொடர்ந்து அதிரடி ஆபரேஷனில் இறங்கிய கோமலாதேவி கணவரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்கினார். அப்போதுதான் கங்காதரனின் விபரீத விளையாட்டு வெளிச்சத்திற்கு வந்தது. தனக்கு பிறகு சின்ன சேலம் பகுதியைச் சேர்ந்த கவிதாவை 2வதாகவும் சென்னையைச் சேர்ந்த யமுனாவை 3வதாகவும் கங்காதரன் திருமணம் செய்திருப்பதும் அவர்களுக்கும் குழந்தைகள் இருப்பதையும் தெரிந்து கொண்டார் கோமலாதேவி. ஹரிதரன், ஸ்ரீதரன், கிரிதரன் என்று 3 மனைவிகளின் குழந்தைகளுக்கும் தனது பெயரில் பாதியான தரன் என்று முடியும் வகையில் பெயர் வைத்திருந்தார் கங்காதரன். அத்தனை உண்மைகளையும் அறிந்து கொண்டு கணவரை மடக்கிய கோமலாதேவியிடம் உண்மையை ஒப்புக்கொண்டார் கங்காதரன். நடந்த இந்த சம்பவங்களை அடுத்து உடனடியாக கங்காதரன் மீது காவல்துறையில் புகார் கொடுத்தார் கோமலாதேவி. போலீசார் அந்த புகாரின் மீது பெரிதாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் தனது மனைவியை அழைத்து பேசிய கங்காதரன் தான் திருந்திவிட்டதாகவும், ஹோட்டல் டான்சர்களாக வேலை பார்க்கும் அந்த பெண்களுக்கும்
தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறினார். கணவரின் வார்த்தைகளை நம்பிய கோமலாதேவி அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றார். அங்கு கடலில் இறங்கி சத்தியம் செய்ய சொன்னார். கங்காதரனும் அவ்வாறே செய்ய கோமலாதேவிக்கு முழு நம்பிக்கை வந்தது. இதையடுத்து கோமலாதேவியையும் தன்னோடு துபாய்க்கு அழைத்து சென்றார் கங்காதரன். தனக்கு நிறைய கடன்கள் இருப்பதாகவும் கோமலாதேவியின் பெயரில் இருக்கும் துபாய் நிறுவனத்தை தன்னுடைய பெயருக்கு எழுதி தந்தால் அதனை விற்று கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் என்றும் கங்காதரன் சொல்ல அதற்கும் சம்மதித்தார் கோமலாதேவி. ஆனால் அதன் பிறகு வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிக்கொண்டது. மீண்டும் வீட்டிற்கு வராமல் அவ்வப்போது சென்னை சென்று வந்தார் கங்காதரன். அதன் பின்னாடி அவர் வந்து, நான் வந்து அவங்கன்னா ஹோட்டல் டான்ஸர்கள், எனக்கு அந்த பெண்களுக்கு தொடர்பு இல்லை, அவங்கன்னா ஹோட்டலில் வாடுறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை நம்பலை. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விட்டு போய் திருச்செந்தூர் கடலில் இறங்கி சத்தியம் பண்ணார். அதோட சேர்ந்து சொல்லிட்டு நம்பினேன் அதன் பின்னாடி. அதோட துபாய் கூப்பிட்டு போனார். துபாய் கூப்பிட்டு போய் என் பேரில் உள்ள கம்பெனியை அவர் பேரில் எழுதி மாற்றி வாங்கினார். அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டேன். திரும்பி கையெழுத்து போட்டப்பட்டுக்கு திரும்பி வந்தப்பட்டுக்கு திரும்பி அவருடைய வீட்டுக்கு வராமல் சென்னைக்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன். கோமலாதேவியோடு சமாதானம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் சென்னையில் தீபா என்ற பெண்ணை நான்காவதாக திருமணம் செய்திருக்கிறார் கங்காதரன். அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது. தனது கணவரை தொடர்ந்து கண்காணித்து வந்த கோமலாதேவி ஒரு கட்டத்தில் அவர் நான்காவது திருமணம் செய்திருப்பதை கண்டுபிடித்தார். கவிதா, யமுனா, தீபா ஆகிய மூன்று பேரும் துபாயில் உள்ள டான்ஸ் கிளப் ஒன்றில் டான்சர்களாக பணியாற்றி வந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. துபாய்க்கு செல்வதாக சொல்லிவிட்டு ஒவ்வொரு மனைவியுடனும் தனித்தனியாக குடும்பம் நடத்தி வந்த கங்காதரன் தனது மோசடி வேலைகளை நிறுத்தி கொள்ளாத நிலையில் மேலும் பலரும் அவரது மோசடி வலையில் விழக்கூடும் என்பதால் மீண்டும் ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் கோமலாதேவி. ஆனால் அந்த புகார் தொடர்ச்சியாக கண்டு கொள்ளப்படவில்லை என்கிறார் கோமலாதேவி. நான் திரும்பி வந்து எஸ்பி ஆஃபீஸில் மூலயமா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. அதோடு மாற்றப்படவும் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரணை பண்ணும்போது அவங்க ஏற்கனவே சொன்ன இது, ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ண கேஸ் இருக்கலாமா, அந்த கேஸோட இந்த கேஸும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. அந்த கேஸோட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும், இந்த இதையும் ஃபைல் பண்ணி நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கும்போது இன்னொரு கேஸ் எடுத்து நடத்த முடியாது, அதோட ஜாயின் பண்ணிடுன்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோசடியாக தான் செய்த திருமணத்தை பதிவு செய்வது, வெவ்வேறு மனைவிகளின் பெயரில் ரேஷன் கார்டுகள் பெறுவது, ஒரே முகவரியில் இரண்டு மனைவிகளின் பெயரில் பாஸ்போர்ட் பெறுவது, இப்படி அரசு ஆவணங்கள் அனைத்தையும் தந்திரமாக பெற்றுள்ளார் கங்காதரன். யாரும் எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது. கல்யாணம் முடிக்கும் போது விசாரிச்சு முடிக்கணும். என் வீட்டுக்காருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு கல்யாணம் பண்ணி எவிடன்ஸ் இருக்கு. எனக்கு தெரியாம எவிடன்ஸ் இல்லாமல், எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு எவிடன்ஸ் இல்லாமல் நிறைய அவருடைய பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கு. அந்த பெண்கள்லாம் சுதாரிக்கணும். இன்னமே நான் இன்னமே உள்ள பெண்களும் அவருடைய பகட்டான வாழ்க்கை சூழ்நிலை பார்த்து ஏமாந்து அவர்கிட்ட அவர் வலையில் நீங்கள் சிக்கிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை வெளிப்படுத்துகிறேன். தயவுசெய்து அரசாங்கமும் அவர் வந்து ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துருக்காரு, என் பேர் இருக்கும்போது அது மாதிரி பாஸ்போர்ட்ல பேர் சேர்த்திருக்காரு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபங்கர பெண்ணா சென்னையில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான விலை என்ன பண்ணியிருக்காரு. கையெடுத்து வணையம் கேட்டுக்கிறேன். அரசாங்கம் இந்த மாதிரி பதிவுகள் செய்யும் போது கொஞ்சம் பரிசோதனை பண்ணி அதை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஆண்கள் மட்டும் இத்தகைய கல்யாண மோசடிகளில் ஈடுபடுவதில்லை. கங்காதரனை போலவே பெண் ஒருவரும் நான்கு ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய சம்பவம் ஹைதராபாத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த நரசிம்ம வேணுகோபால் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாத நிலையில் தனது பெற்றோருடன் வசித்து வந்தார் நரசிம்ம வேணுகோபால். திருமண தகவல் வலைத்தளம் ஒன்றில் தன் பெயர் விவரங்களை பதிவு செய்திருந்த அவர் தன் குடும்பத்திற்கேற்ற பெண்ணுக்காக காத்திருந்தார். அப்போதுதான் ஹைதராபாத்தை சேர்ந்த நர்சிங் பட்டதாரியான அருணா என்பவர் திருமண தகவல் வலைத்தளம் மூலமாக வேணுகோபாலுக்கு அறிமுகமானார். அருணாவின் அழகிய தோற்றமும் வசீகரிக்கும் பேச்சும் வேணுகோபாலை கவர்ந்தன. 2018 ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன்
பெற்றோர் முன்னிலையில் அருணாவை கைப்பிடித்தார் வேணுகோபால். நான்கு மாதங்கள் நகர்ந்த நிலையில் திடீர் என்று ஒரு நாள் வேணுகோபாலோடு சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் அருணா. ஓரிரு நாட்களில் தாமாகவே சமாதானமாகி வருவார் என்று காத்திருந்தார் வேணுகோபால். ஆனால் நாட்கள் கடந்த பிறகும் அருணா வருவது போல தெரியவில்லை. அதனால் அருணாவுக்கு ஃபோன் செய்தார் வேணுகோபால். அலைபேசி ஒலித்து ஓய்ந்ததே தவிர அவரது அழைப்புகளுக்கோ பதிலே இல்லை. நேரடியாக அருணாவின் வீட்டுக்கு சென்று பார்த்து விடலாம் என்று எண்ணி சென்ற வேணுகோபாலுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அங்கே அருணாவின் வீடு பூட்டி கிடந்தது. சந்தேகமடைந்த வேணுகோபால் தனது வீட்டில் அருணா விட்டு சென்றிருந்த ஒரு பெட்டியை உடைத்து பார்த்தார். பெட்டியில் அருணா மூன்று வெவ்வேறு ஆண்களுடன் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்த வேணுகோபால் அருணாவால் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டார். ஹைதராபாத் போலீசாரிடம் இது குறித்து புகார் செய்தார் வேணுகோபால். அருணாவின் செல்போன் சிக்னல் மூலமாக அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்த போலீசார் அவரிடம் விசாரித்த போதுதான் அருணாவின் அடுக்கடுக்கான மோசடிகள் அம்பலமாகின. வேணுகோபாலை திருமணம் செய்வதற்கு முன்னதாக ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார் அருணா. ஸ்ரீகாந்துடன் ஒரு மாதம் மட்டுமே குடும்பம் நடத்திய நிலையில் அவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் நகைகளை சுருட்டி கொண்டு கம்பி நீட்டினார். அடுத்து ஹரீஷ் என்பவரை திருமணம் செய்த அருணா அவரிடமிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்கிறார். உள்ளூர் மோசடி அழுத்து போகவே அமெரிக்காவில் இருந்து பாரு என்பவரை ஹைதராபாத் வரவழைத்து திருமணம் செய்து கொண்ட அருணா அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் நகைகளை சுருட்டி கொண்டு ஓடினார். அடுத்ததாக வேணுகோபாலை திருமணம் செய்த நிலையில்தான் போலீஸில் சிக்கியிருக்கிறார் இந்த மோசடி. தான் திருமணம் செய்து கொண்ட அத்தனை பேரையும் திருமண வலைத்தளம் மூலமாகவே தொடர்பு கொண்டதாக சொன்ன அருணா திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் மற்றும் இரண்டாவது திருமணம் செய்பவர்களே தன்னுடைய இலக்கு என்றும் கூறி அதிர வைத்திருக்கிறார். அவரது போன் மற்றும் இமெயில் தகவல்களை சோதனை செய்த போலீசார் வேணுகோபாலுக்கு பிறகு மேலும் 5 பேரை ஏமாற்ற அருணா திட்டமிட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அருணாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். மேட்ரிமோனியல் இணையதளங்கள் எனப்படும் திருமண தகவல் வலைத்தளங்கள் மூலமாக ஒரு வரனை அணுகும் போது இது போன்ற மோசடிகள் நிகழாமல் தடுக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்போ பார்த்திங்கன்னா மேட்ரிமோனி சைட்ஸில் வந்து நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களோட விருப்பத்தை என்ன அப்படின்றத முதல்ல வந்து சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண் வீட்டர் வந்து ஒரு மாப்பிள்ள தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துட்றாங்க. எனக்கு வந்து மாப்பிள்ள வந்து யூஎஸில் இருக்கணும், இல்லை யூகேயில் இருக்கணும், டாக்டர் படிச்சிருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், மினிமம் இவ்வளோ வீடாக இருக்கணும், இவ்வளோ சொத்து இருக்கணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் என்ன மாதிரி கம்யூனிட்டியாக இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்றது அவங்களே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபைலோட ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் பார்த்தாலும் முதல்ல அந்த ஃபோட்டோ எடுத்து கூகுளில் இமேஜ் சர்ச் போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வேறு எங்கேயாவது வேறு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் இருக்கா, வேறு பேரில் இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஃபேமிலி வெல்த்தை பற்றி போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ ரிச்சாக இருக்கோம், சூப்பர் ரிச்சாக இருக்கோன்றலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவல் ரிச் ப்ரொஃபைல் போடுறவங்க அந்த அளவுக்கு ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷன்ஸ் டீட்டெயில்டாக கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க அந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து அது ஃபேக் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இந்தியன் ஃபேமிலியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸோ இல்லை சிப்ளிங்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கன்சர்ன் ப்ரைடும் குரூமும் வந்து பேசிப்பாங்க. பட் இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி சாட் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஃபேக் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் அவனில்லை திரைப்படத்தில் வெவ்வேறு வேடமிட்டு பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றும் நபராக கதாநாயகனின் பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதே பாணியில் காவல் உதவி ஆய்வாளர், தொழிலதிபர் என்று பல்வேறு பொய்களை கூறி 6 பேரை திருமணம் செய்த மோசடி நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சென்னை எழும்பூரை சேர்ந்த ரேணுகா அமைந்தக்கரையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார். கடந்த ஜூன் 30ஆம் தேதியன்று வேலைக்கு சென்ற ரேணுகா
அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. பதறிப்போன ரேணுகாவின் பெற்றோர் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்த போது காணாமல் போன பெண்ணை பற்றிய எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் ரேணுகாவின் தந்தை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து தனிப்படை அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தியது காவல்துறை. ரேணுகா பணிபுரிந்து வந்த நிறுவனத்தில் விசாரித்த போது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஷ் பிரித்விக்கு ரேணுகாவின் மீது ஒரு கண் எரிந்தது தெரிய வந்தது. ரேணுகா காணாமல் போன அன்றிலிருந்து ராஜேஷ் பிரித்வியும் அலுவலகத்திற்கு வரவில்லை என்பதை அறிந்த போலீசார் ராஜேஷின் சொந்த ஊரான திருப்பூர் அருகே உள்ள நொச்சிப்பாளையம் பகுதியில் விசாரிக்க முடிவெடுத்தனர். அங்குள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து விசாரித்த போது நொச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ரேணுகா அடைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக திருப்பூருக்கு விரைந்த எழும்பூர் தனிப்படை போலீசார் ரேணுகாவை மீட்டு சென்னைக்கு அழைத்து வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ராஜேஷ் பிரித்வி தலைமறைவானார். அவரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் தானே வந்து வலையில் சிக்கினார் ராஜேஷ் பிரித்வி. ரேணுகாவின் வீட்டிற்கு நேரடியாக வந்த ராஜேஷ் அவரை தன்னோடு வந்துவிடுமாறு மிரட்டினார். இது குறித்து ரேணுகாவின் தந்தை அளித்த புகாரை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் ராஜேஷ் பிரித்வியை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜேஷின் மோசடிகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் போலியான நிறுவனங்களை நடத்தி வந்த ராஜேஷ் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் கல்லூரியில் இடம் வாங்கித் தருவதாகவும் கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் தினேஷ், ஸ்ரீராமகுரு, தீனதயாளன், ராஜேஷ் பிரித்வி என்று ஊருக்கு ஒரு பெயராக மாற்றி வைத்து கொண்டு திருச்சி, கோவை, திருப்பூர், திருப்பதி, காளஹஸ்தி ஆகிய ஊர்களில் 6 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார் ராஜேஷ். 6 பேரோடும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மாறி மாறி குடும்பம் நடத்தி வந்த ராஜேஷ் 7வதாக ரேணுகாவை திருமணம் செய்ய நினைத்த போதுதான் போலீஸில் சிக்கிக்கொண்டார். ரேணுகா திருமணத்திற்கு சம்மதிக்காததால் அவரை கடத்தியதாக போலீசாரிடம் கூறியுள்ள ராஜேஷ் பிரித்வி தன்னை உதவி ஆய்வாளர் என்று சொல்லிக்கொண்டு மோசடி செய்ததும் தெரிய வந்துள்ளது. ராஜேஷ் பிரித்வியைப் போலவே 7 பேரை ஏமாற்றி திருமணம் செய்த இளம்பெண் ஒருவர் ஆந்திர போலீசில் சிக்கியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் கித்தலூரை சேர்ந்தவர் ஆனந்தா ரெட்டியின் மகள் மோனிகா. இவருக்கும் கடப்பா மாவட்டம் தும்மலூரு கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா ரெட்டிக்கும் கடந்த ஜூன் மாதம் திருமணம் நடந்தது. திருமணமாகி 3 மாதங்கள் கழிந்த நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது மகளை வீட்டிற்கு கூட்டு செல்வதாக கூறிவிட்டு மோனிகாவை அழைத்து சென்றுள்ளார் ஆனந்தா ரெட்டி. அதன் பிறகு மோனிகா புகுந்த வீட்டிற்கு வரவே இல்லை. அடுத்த 3 மாதங்கள் கடந்த பின்னும் மனைவி திரும்ப வராததால் கித்தலூருக்கு நேரில் சென்று பார்த்தார் ராமகிருஷ்ணா ரெட்டி. அங்கு மோனிகாவின் வீடு பூட்டி கிடந்தது. அதனைத் தொடர்ந்து தனது மனைவி காணாமல் போனதாக காஜிப்பேட்டை காவல் நிலையத்தில் ராமகிருஷ்ணா ரெட்டி புகார் தெரிவித்தார். மோனிகாவின் செல்போன் பயன்பாட்டை ஆராய்ந்த போலீசார் விசாகப்பட்டினம், விஜயவாடா ஆகிய நகரங்களில் அந்த எண் பயன்படுத்தப்பட்டிருப்பதை கண்டனர். இறுதியாக ஹைதராபாத்தில் அந்த எண் பயன்பாட்டில் இருப்பதை அறிந்த போலீசார் செல்போன் சிக்னல் காட்டிய இடத்திற்கு விரைந்தனர். அங்கு வேறொரு இளைஞருடன் இருந்தார் மோனிகா. அவரை கைது செய்து விசாரித்த போதுதான் ஆந்திரத்தை அதிர வைத்த மோசடிகள் அரங்கேறியிருப்பது தெரிய வந்தது. தனது தந்தை ஆனந்தா ரெட்டி, அவரது நண்பர் சண்டி ஆகியோரோடு சேர்ந்து சென்று பணக்கார இளைஞர்களை சந்திக்கும் மோனிகா அவர்களுடன் நட்பாக பழகுவார். பின்னர் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை திருமணம் செய்து கொள்வார். அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரை அவர்களோடு சேர்ந்து வாழும் மோனிகா நேரம் கிடைக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களை பூதாகரமாக்கி வீட்டை விட்டு வெளியேறுவார். அப்படி செல்லும்போது கணவருக்கு தெரியாமல் அவர்களது பணம், நகை, விலை உயர்ந்த பொருட்களை சுருட்டி கொண்டு தப்பிவிடுவார். இந்த மோசடிக்கு மோனிகாவின் தந்தை ஆனந்தா ரெட்டியும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பது இன்னும் கொடுமையான தகவல். மோனிகாவின் பட்டியலில்
ஏழாவதாக வந்து சிக்கியவர்தான் ராமகிருஷ்ணா ரெட்டி. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது மோனிகாவும் ஆனந்தா ரெட்டியும் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். அதிகம் நம்பிக்கைக்குரிய உறவுகளான கணவன் அல்லது மனைவியாக நடித்து இப்படி ஏமாற்றும் எண்ணம் எதனால் வருகிறது? யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, ஒரே பெண்ணாவோ இல்லை ஒரே ஆணாவோ அந்த குடும்பத்தில் இருக்காங்க, கூட விசாரிக்கிறதுக்கு அண்ணன் தம்பி இல்லாதவங்க, இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து தனிமையை நாடுறவங்க நிறைய பேர் மாட்டுறாங்க. அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, தனிமையாகவே இருப்பாங்கன்னா. ஸோ ஈஸியாக வந்து இவங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பேசினாலே ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங் இந்த மூலிமா ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ இது மூலிமா தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது. எதிர் நபர் யாருன்னே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு பழக ஆரம்பித்து இன்டிமேட் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சில நேரங்களில் இன்டிமேட் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குற மாதிரி நம்ம அணுக வேண்டியிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிற கட்டாயத்தில் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 2-3 மாதத்துலேயே வந்து பெண்ணோ இல்லை ஆணோ வந்து போதும் இந்த வாழ்க்கை சலிச்சு போச்சு, ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது திருமணம் பண்ணணும்னே அவசியம் கிடையாது, ஒருத்தர் இன்னொருத்தரோட 6 மாத காலமும் 1 வருஷ காலமும் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிடலாம். எனக்கு இன்னொரு நபரை பிடிக்கல அப்படின்னா லீகல் ப்ராப்ளம்ஸே கிடையாது, ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் ஆனால் தான் வந்து நீங்கள் டிவோர்ஸுன்னு போகும்போது பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் செட்டில்மெண்ட் மாதிரி, லிவின்க்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ சமூக வலைத்தளங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் முக்கியமாக என்னுடைய கண்ணோட்டம் நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் வந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு ஃபேமஸான பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணுமோ இல்லை வந்து எல்லாத்தையும் வீடியோஸில் போடுறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது தயவுசெய்து தவிர்க்கவும், ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற டேட்டாவை வச்சு தான் நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத டேட்டா கலெக்ட் ஆகுது. ஸோ அந்த எதிர் நபர் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சே கண்டுபிடிச்சி உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ டெய்லி போகிற நேரம் அங்கே போய் இங்கே போய் டேக் பண்ண வேண்டியது, நான் இப்போ ஃப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு தயவுசெய்து இந்த மாதிரி எவ்ரி மினிட் அப்டேட்ஸ் கொடுக்காதீங்க. மேற்கொண்டு ஒரு நபரை திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் விசாரிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா அவங்க யார் என்னன்னு பேக்ரவுண்டே தெரியாமல் ஒரு நபர்கிட்ட ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கொஞ்சம் லவ்விங்காக பழகிறாங்கன்னு போய் விழுகாதீங்க. இது பெண்கள் ஆண்கள் ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம். எந்திர உலகில் எல்லா உறவுகளுமே பரிசீலனைக்கு உட்பட்டதாக மாறிவிட்டன. வருங்கால சொந்தமாக வாழ்க்கையில் ஒருவரை சேர்ப்பதற்கு முன்பே அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அவற்றின் மூலம் ஆராய்ந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே பின்னாளில் ஏற்படக்கூடிய வருத்தங்களை தவிர்க்கும் வழியாகும்.